ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோகிணி, இன்னைக்கு கிக்கி சேனல்ல இருந்து. இப்படி சொல்லி சொல்லி இது வந்து மனப்பாடான மாதிரி ஆயிடுச்சு, அதே தான் வருது. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து மார்ச் 3 வந்து டியூ டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கரெக்டா 7 days இருக்கு. எப்ப வேணா பெயின் வரலாம், பெயின் வந்தோடனே நீங்க ஓடி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பெயினும் வந்த மாதிரி தெரில. நல்ல சுகமாக உள்ளே படுத்து தூங்கிட்டுருக்கு. எப்போ வெளி வரும்னு தெரில. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டே இருக்கோம், எப்போ வெளி வரும், வெளி வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் எந்த இதுவும் சிம்டம்ஸும் தெரியல. இப்போ வந்து ஈவினிங் வந்து 6 o'clock போல ஆச்சு. நான் வந்து அப்பளவே மருதாணி வச்சேன், ஒரு 1 hour மட்டும்தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன், என்னால் பொறுமை வந்து பத்தலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறும் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதுவும் வந்துருச்சு, அதனால் கையை வாஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சவந்திருக்கு. இனிமேல் வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். சரியா? வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு இல்லையா? வாக்கிங் போயிட்டு வந்தோடனே எப்படி இருக்கும்? டயர்டா இருக்கும். டயர்டா இருக்குன்னா என்ன பண்ணும்? நமக்கு பிடிச்சது சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. வாட்டர் மெல்லன். இப்ப வந்து டைம் வந்து 6:45 ஆச்சு. ஆதி வந்துட்டாங்க, நம்ம வீடியோ எடுக்கலாம். என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வா, சும்மா சும்மா என்ன பண்றீங்க? சமைக்கிறேன். என்ன சமையல்? ஒண்ணுமே இல்ல, வெறும் வெங்காயம், மிளகா, அப்புறம் உப்பு, அப்புறம் என்ன கருவேப்பிலை, அவ்வளவுதான். இவ்வளவு போட்டு நம்ம செஞ்சிருந்தாவே சூப்பரா இருக்கும். வெங்காயம் போட்ட உடனே மிளகாயும் நம்ம வந்து போட்டுடலாம். இன்னைக்கு வந்து 1 kg சிக்கனுக்கு நம்ம செய்ய போறோம். சட்டி புல் என்னடா, சட்டி புல்லா மிளகாயா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து இப்படிதான் நல்லா அப்படியே கலர் வந்து, சிக்கனோட கலர் வந்து அப்படியே ரெட் கலர்ல ஆயிரும். இல்ல போதும், 1 kg சிக்கனுக்கு இது போதும். இது வந்து நல்ல காரமான மிளகாயை காட்டி நான் இவ்வளவு போட்டிருக்கேன், இல்லைன்னா இன்னுமே போடணும். போதும், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை போட்டுட்டு உப்பு போட்டுறோம், அவ்வளவுதான். வேற ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ரொம்ப வெள்ளை தெரியுமே, அது லைட் ஆப்போசிட்ல இருக்கு, அது ஒரிஜினல் கலர். இப்ப இந்த ஒரிஜினல் கலர்ல, இந்த ஒரிஜினல் கலர்லயே பாரு நீ, எவ்வளவு டார்கெட் தெரியும் எனக்கு. கருப்பா பொய், லைட் ஆப்போசிட்ல இருக்கு, கரெக்டா அவங்க மூஞ்சிக்கு நேரா இருக்கு லைட், அதனால அப்படி தெரியும். போச்சு பாருங்க, கருகு விட்டு இருக்கா. ஐயோ, விளையாட
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க வந்து நல்லா ஆவுன்னு காரமா சாப்பிட்டுட்டு பக்கத்துல உட்காந்து அவங்க வந்து பயங்கரமா வயிறுலாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு காரம் நல்ல காரமா சாப்பிட்டுட்டு இப்ப வந்து தூங்குறக்கு வந்தாச்சு. தூங்குறக்கு முன்னாடி இப்ப வந்து நான் இப்ப எல்லாம் வந்து நைட்டு 1 மணி 2 மணி அது மாதிரி தூங்குறதுனால டார்க் சர்க்கிள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சுருக்கம் வந்து வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ரொம்ப பழைய வீடியோல ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து அண்டர் ஐ இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், என்ன என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு அண்டர் ஐ க்ரீம் தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு இது வந்து ஒரு ஸ்கின் கேர் ரெசிபி, என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ரொம்ப கம்மியான சிம்பிளா மறந்து போயிருவேன். அண்டர் ஐ இது வந்து அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன். போனை ஆட்டாத மயில் அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எல்லாரும் தூங்கிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். என்னன்னா டெய்லி நைட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்ப வந்து ரொம்ப என்னோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருக்கு. பிரெக்னன்சில உங்களுக்கு தெரியும் ஸ்கின் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆகும், அதனால என்னோட ஸ்கின்னும் நிறைய சேஞ்சஸ் ஆகுது. அதனால நான் செட்டஃபில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் போட்டுப்பேன். அது எப்படி நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனை பட்டு கையிலே கலக்கி கலக்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு பேத் ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கலக்கி வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஓகேங்களா. இப்ப பாருங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து குட்டியா ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பால வந்து ஆலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கலாம். நாங்க நைட்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கங்காட்டி நல்லா தெரிய மாட்டேங்குது. நான் வந்து வாவோட அலோவேரா ஜெல் 99% ஆமாங்க 99% பியூர் அலோவேரா ஜெல்னு போட்டிருக்காங்க. சரி இவ்வளோ எடுத்துக்கிறேன் நான். இது வந்து ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து இது நம்ம வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே. அது கூட விட்டமின் இ ஆயில், இது உங்களுக்கு தெரியும் இவ்யான் 400 அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கேப்சூல் ஃபுல்லா வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து இது ஃபுல்லா நம்ம ஒரு கேப்சூல் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பியோரான கோகோனட் ஆயில், அது வந்து ஒரு 3-4 drops வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம நல்லா அண்டர் ஐல வந்து சுத்தி போட்டு மசாஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த சுருக்கம் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வராம இருக்கும். இது வந்து ஒரு 15-20 டேஸ் வரைக்குமே நமக்கு இதாகும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம வந்து வெளியே வச்சே இது யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. ஃபர்ஸ்ட் என்ன ஜூம்ல பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, ஏன்னா இருட்டுல வீடியோ எடுக்கிறதுனால ஆதி லைட் என் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறது காமிக்கிறேன். இந்த ஜெல்ல வந்து நம்ம கொஞ்சூண்டு எடுத்துட்டு இப்படி கண்ணுக்கிட்ட வச்சுட்டு நீங்க உங்க ஸ்கின்னுக்கு உங்க ஃபேஸுக்கு கூட இது வந்து அப்ளை பண்ணலாம். ஏங்க சார், உங்க ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க.
கண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது மட்டும் உங்களோட ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க இந்த ஜெல் எடுத்துட்டு அப்படியே இப்படி ரவுண்டா அப்படியே உங்க கண்ணை சுத்தி மசாஜ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நீங்க வந்து ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது பிரஷர் வந்து கம்மியா கொடுப்பீங்க அதுக்காக தான் நான் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ண சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படினா அது வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா நான் வந்து அப்பப்ப என்னோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்க ரொம்ப ட்ரையா இருக்கு ஃப்ளேக்கியா இருக்கு அப்படினா நான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்குவேன் விட்டமின் இ ஆயில் வந்து உங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் என் ஃபேஸ் வந்து நல்ல சப்பியா இருக்கதனால ஒரு மாதிரி இருக்கு ஜூம்ல சரி ஓகே அவ்வளவுதான் இப்படி அப்ளை பண்ணியாச்சு இந்த கண்ணுக்கு கீழ சுருக்கம் டார்க் சர்க்கிள் நிறைய இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து ஃபேட் இது வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே நீ அவ்வளவுதான் லிப்ஸ்க்கு மட்டும் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு தூங்க வேண்டியதா ஆனா இப்போதைக்கு தூக்கு வராது உங்களுக்கு 1:00 2:00 ஆகும் அது வரைக்கும் ரெண்டு பேர் போன்ல ஏதாவது பார்த்துட்டு அப்புறமா தூங்கிடுவோம்